வண்டியை கொஞ்சம் மெதுவா ஓட்டு பண்டி. ஏன் பண்டி இவ்வளவு வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்க? ஏ நான்சி, நல்லா பாரு, நான் 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கேன். நடந்து போறவெல்லாம் ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம எப்ப கடைக்கு போய் எப்ப எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துடுறது பாருங்க, கடையே வந்துருச்சு. சரி சரி இறங்குங்க, இதுதான் நம்ம வாங்க வேண்டிய கடை. வாவ், வண்டி ஷாப் பாக்கறதுக்கு நல்ல பெருசா இருக்க மாதிரி தான் இருக்கு. இங்க நம்ம ஸ்கூலுக்கு தேவையான எல்லா ஸ்டேஷனரி திங்ஸும் இருக்குமா வண்டி? ரோஸ், இந்த கடை தான் இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கப்பா. நம்மள மாதிரி பசங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் இந்த கடையில இருக்கு, சரியா? சரி வாங்க உள்ள போய் பாக்கலாம். என்னது இது, டோர்ல என்னமோ போட்டிருக்கு, பெண்கள் வேலைக்கு தேவை. நான்சி, வேலைக்கு சேர்ந்துக்கிறியா? என்ன பண்டி ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட் ரோஸ் இருக்காங்கறதுக்காக என்ன ஓவரா டீஸ் பண்ணிட்டு இருக்கியா? வாவ், என்ன பண்டி இது, இந்த கடையில எல்லா திங்ஸும் இருக்கும் போல இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் தான் சொன்னேன் இல்ல நான்சி, நம்ம ஸ்கூலுக்கு தேவையான பேக், பென், பென்சில், எரேசர்னு எல்லாமே இங்க கிடைக்கும். கைஸ், நம்ம மூணு பேர் ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ணா நைட் ஆனா கூட முடிக்க மாட்டோம். அதனால நீங்க ரெண்டு பேர் போய் பென் பென்சில் எல்லாம் பாருங்க, நான் போய் வந்து பென்சில் பவுச், அதுக்கப்புறம் லஞ்ச் பேக், ஸ்கூல் பேக் இதெல்லாம் பார்த்து வைக்கிறேன். ஒன் ஹவர் கழிச்சு நம்ம மூணு பேரும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ் பாய், நான் போய் பென்சில் பவுச் எல்லாம் பார்க்க போறேன். என்ன பண்டி, உன் ஃப்ரெண்ட் உன்னை கழட்டி விட்டுட்டு தனியா போயிட்டா? நான்சி இங்க பாரு, பேட்மேன் பென் நான்சி, சூப்பரா இருக்குல்ல, எனக்கு இது பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அட, இது பென் இல்ல டிப் பென்சில், எல்லா கலர்லயும் இருக்கு பாரு, பிளாக் இருக்கு, ரெட் இருக்கு, ப்ளூ இருக்கு, சூப்பரா இருக்கு நான்சி, எனக்கு இந்த கடை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏ பண்டி அதை விடு பண்டி, இங்க பாரு பென்சில் கூட பின்னாடி ஒரு கியூட்டான மங்கி எரேசர் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பென்சில் கூட கூடவே ஒரு குட்டியா மினி நோட்புக் கூட குடுக்கறாங்க. நம்ம அவசரத்துக்கு இதுலயே சில விஷயம்லாம் நோட் பண்ணிக்கலாம் தெரியுமா, டைரி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், கியூட்டா இருக்குல்ல. இதுவே நம்ம எல்லாத்துக்கும் வாங்கிக்கலாம் பண்டி. எல்லாத்துக்கும் வாங்கிக்கலாமா? என்ன நான்சி, எத்தனை பேத்துக்கு வாங்கணும்? எனக்கு உனக்கு ரோஸ் மூணு பேத்துக்கு தானே? ஐயோ, நான் லில்லி லோட்டஸ்க்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். இங்க பாரு, அவங்களுக்கு இந்த மாதிரி மினியேச்சர் நோட்புக் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி சரி, அப்ப 5 பேத்துக்கு வாங்கணுங்கிற அங்கேயே நின்னுட்டு இருக்காம கடை ஃபுல்லா சுத்தி பாக்கலவா? இது என்னது, இது பன்னி போட்ட பென்சில், அதுக்கப்புறம் பூனைக்குட்டி டிசைன் போட்ட டிப் பென்சில், இந்த பக்கம் பாரு சூப்பரா ஃபேன் டிசைன் போட்ட பென்சில் இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு ஃபேன் பென்சில் வாங்கினா கூட நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன் பண்டி. இந்த ஃபேன் ஓடுமா? பேசாம நம்ம 5 பேத்துக்கு இந்த ஃபேன் பென்சிலே வாங்கிக்கலாமா? அந்த டிசைன் தான் நான்சி ஃபேன் போட்டது, அதெல்லாம் ஓடாது. அண்ணா, இந்த ஃபேன் டிசைன் போட்ட பென்சில்ல ஒரு 5, இந்த முயல்குட்டி டிசைன் போட்ட பென்சில்ல ஒரு 5 பென்சில் கொடுத்துருங்கண்ணா, சூப்பரா இருக்குல்ல, இப்படி ஆட்டினா எப்படி ஆடுது பாரு தலைய. சரி சரி, அதையே எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருப்ப, அடுத்தது எரேசர் பார்க்க போலாம். இங்க பாத்தியா நான்சி, எரேசர் எப்படி சூப்பரா டிஃபரெண்டா வந்திருக்குன்னு. பாக்கறதுக்கு ஏதோ லாலிபாப் மாதிரி இருக்கு, நீ என்னன்னா எரேசர்னு சொல்லிட்டு இருக்க. ஏ பண்டி நல்லா பாரு, லாலிபாப் பண்டி இது. ஏ நான்சி, அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணி பாரு நான்சி, குட்டி குட்டியா மினி எரேசர்ஸ், எப்படி கியூட்டா இருக்குல்ல, ஸ்ட்ராபெரி போட்டது, அதுக்கப்புறம் இது என்னது, பனானா மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் டிசைன் போட்டது. வாவ், எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி எரேசர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் பண்டி. அதுலயும் ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒவ்வொரு கலர் போட்டிருக்காங்க. நம்ம 5 பேத்துக்கு 5 பாக்ஸ் எடுத்துக்கலாமா? கிரீன்ல ஒண்ணு, எல்லோல ஒண்ணு, பிங்க்ல ஒண்ணு. என்ன நான்சி பாத்துட்டு இருக்க பாத்துட்டு இருக்க, அந்த பக்கம் போய்கிட்டு இருக்க, அந்த பக்கமும் இன்னும் நிறைய டிசைன் இருக்கா? அட, இந்த மாதிரி எரேசர் தான் வாங்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இங்க பாத்தியா, எந்த டிசைனும் இருக்காது நான்சி, டாம்ஸ் எரேசர் பாக்ஸோட கொடுப்பாங்க, அழுக்கு கூட ஆகாது. அண்ணா, இதுல ஒரு 5 பீஸ் போட்டுருங்கண்ணா, ஒவ்வொரு கலர்லயும் ஒவ்வொன்னு கொடுத்துருங்க. ஓ, லிப்ஸ்டிக் எரேசரா? நான்சி, உனக்கு ரோஸுக்கு, அப்புறம் லில்லி கொண்ணு, லோட்டஸ் கொண்ணு, எனக்கு பப்ளுக்கெல்லாம் இந்த டிசைன் வேண்டாம் சரியா? இது என்னது, இது நல்லாவே அழிக்காத மாதிரி தெரியுது. ஏ பண்டி, அதான் பிடிக்காதல்ல, அப்புறம் எது கையில எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்க, அதை கீழே வச்சிரு. அண்ணா, எங்களுக்கு வந்து 2 பர்பிள் 2 பிங்க் கொடுத்துருங்கண்ணா, அந்த எல்லோவும் ப்ளூவும் நல்லாவே இல்ல. அதை விடு, இங்க பாரு லண்டு எரேசர். அண்ணா, என்னன்னா இது புதுசா இருக்க மாதிரி இருக்கு, இது இந்த வருஷம் தான் வந்திருக்கு போல இருக்கு. போன வாரம் நான் வந்தப்ப கூட இது உங்க கடையில நான் பார்க்கவே இல்லையேண்ணா. இது ஒரு பீஸ் எவ்வளோண்ணா? தம்பி, இது இந்த வாரம் தான் வந்திருக்கு தம்பி, டிப் பென்சில் மாதிரி, டிப் எரேசர், எடுத்து அமுத்தி பாரு அப்பதானே தெரியும். ஹே பண்டி, இங்க பாரு, டிப் பென்சில் மாதிரி இப்படி பிரஸ் பண்ணா எரேசர் வெளியில வருது பண்டி. பண்டி இதுலயும் ஒரு 5 பீஸ் வாங்கிக்கலாம் பண்டி. அண்ணா, இதுலயும் ஒரு 6 பீஸ் கொடுத்துருங்கண்ணா பண்டி. பப்ளுவை மறந்தே போயிட்டேன் பாரு, எல்லா ஐட்டத்திலயும் 6-6 பீஸ் கொடுத்துருங்கண்ணா. பப்ளுவை மறந்தா கூட தப்பிச்சிடலாம், நம்ம சிண்டு சோட்டுவையே மறந்துட்டோம், நல்லா மாட்டிடுவோம். இங்க பாத்தியா, இந்த பக்கம் டிப் எரேசர்லயே ஏதோ அனிமல் டிசைன் போட்ட மாதிரி இருக்கு, இந்த பக்கம் சூப்பரா இருக்கும் போல இருக்கு. அண்ணா, இன்னும் என்னென்ன டிசைன் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து காமிங்கண்ணா. ஏ நான்சி, அந்த அண்ணா எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாரு, உனக்கு என்ன வேணுமோ நீயே எடுத்து பாரு. நீ சொன்னது கரெக்டா நான்சி, சிங்கம் புலி டிசைன் போட்ட மாதிரி இருக்கு, ஒன்னு பண்ணலாம், இந்த டிசைன் போட்டது கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலா இருக்கு, இதை பேசாம சிண்டுக்கு ஒன்னு சோட்டுக்கு ஒன்னு வாங்கிக்கலாம்.
சூப்பரா இருக்குல்ல எரேசரு, பாக்கறதுக்கு வந்து பென்சில் மாதிரியே இருக்கு. புதுசு புதுசா நிறைய டிசைன் வந்திருக்கு இந்த வருஷம். சரி அடுத்தது என்ன வாங்கணும்? பென்சில் வாங்கியாச்சு, எரேசர் வாங்கியாச்சு, சோ நமக்கு ஓகே. ஆனா நம்ம வந்து இப்ப இந்த வருஷம் பென் யூஸ் பண்ணலாம்ல, சோ பென் வாங்கணும் பண்டி. ஓ இந்த பென்னா? இது வந்து உள்ள குட்டி குட்டியா டைமண்ட் போட்ட மாதிரி மான் டிசைன் போட்டது இருக்கு. ஆனா பண்டி இதை போன வருஷமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்படின்னா இந்த வருஷம் வேற எந்த டிசைனும் வரலன்னு நினைக்கிறேன். சரி இதுலயே ஒரு 5-6 பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம் சரியா? சிண்டு சோட்டுக்கு இந்த வருஷத்துக்கு பென் வேண்டாம்ல. நல்லாதான் இருக்கு, எல்லோ இருக்கு, ஆரஞ்சு கலர் இருக்கு, கிரே கலர் மாதிரி இருக்கு, மெரூன் கலர் இருக்கு. சரி இதுலயே 6 பீஸ் எடுத்துக்கலாமா? இல்லையே, பென்னு ஏதாவது புதுசா வந்திருக்குமே, நீ அதை வச்சுட்டு இந்த பக்கம் வா, இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் இருக்கிற பாக்ஸ்ல ஏதோ புதுசா இருக்க மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்குல்ல, டைமண்ட் பென்னிலேயே யூனிகார்ன் டிசைன் போட்டது. வாவ் ரொம்ப சூப்பரா இருக்கு பண்டி. பண்டி பண்டி எனக்கு இந்த டிசைன் தான் வேணும். இங்க பாரு, டைமண்ட் வெச்சிருக்கு, ஆனா சூப்பரா இருக்கு, யூனிகார்ன் டிசைன் போட்டுருக்கு. அண்ணா அண்ணா இதுலயே வந்து எங்களுக்கு ஒரு 6 பீஸ் கொடுத்துருங்கண்ணா, பின்னாடி பர்பிள் கலர் கூட இருக்கு. ஐயோ இந்த கடையில எல்லாமே சூப்பரா இருக்கு பண்டி. பண்டி ஆனா பால் பாயிண்ட் பென்லயே நம்ம எழுதிட்டு இருக்க முடியாதுல்ல, இங்க் பென்னும் வேணும்ல. அதுக்கு தான் நான் இந்த பென் பார்த்து வச்சிருக்கேன். இங்க பாரு இது சூப்பரா இருக்கும். மேம் கூட இந்த மாதிரி பென் தான் இந்த வருஷத்துக்கு நம்மள வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. சரி இதுலயும் ஒரு 6 பென் எடுத்துக்கலாம். வேற எந்த புது டிசைனும் இருக்காது போல இருக்கே. லிஸ்ட்ல இன்னும் வேற என்ன பாக்கி இருக்குன்னு சீக்கிரமா சொல்லு நான்சி. பென் வாங்கியாச்சு, பென்சில் வாங்கியாச்சு, ஷார்ப்னர் வாங்கியாச்சு, எரேசர் வாங்கியாச்சு. இனி அடுத்தது பென்சில் பவுச், அதுக்கப்புறம் லஞ்ச் பேக், ஸ்கூல் பேக் எல்லாம் வாங்கணும். ஐயோ நம்ம கடைக்கு ரோச கூப்பிட்டு வந்ததே நான் மறந்தே போயிட்டேன். சரி வா சீக்கிரமா போய் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாக்கலாம். ரோஸ், ரோஸ் என்ன ரோஸ், எடுத்துட்டியா இல்லையா? நாங்க பென் பென்சில் எல்லாம் எடுத்தாச்சுப்பா. Guys, இங்க பாத்தீங்களா, நம்ம 6 பேத்துக்குமே சூப்பரான பென்சில் பவுச்சஸ் வாங்கி வச்சிட்டேன். உண்மையாவே இந்த ஷாப்ல ரொம்ப கியூட்டா இருக்கு தெரியுமா? யூனிகார்ன் டிசைன்லயே அவ்வளோ நிறைய நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இங்க பாரு இந்த பவுச் எப்படி இருக்கு, அதுலேயே ப்ளூ கலர் இருக்கு. பண்டி அண்ட் பப்ளூ இது உங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்களா, வாட்டர் பவுச் கூட இருக்கு. இது கூட வந்து பர்பிள் கலர்லயும் இருக்கு, பிங்க்லயும் இருக்கு, ப்ளூலயும் இருக்கு. நான்சி லாஸ்ட் டைமே இதை வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன்ல. பண்டி பரவாயில்ல பண்டி, நம்ம போய் பார்த்துட்டு வரதுக்குள்ள சூப்பர் சூப்பர் பவுச் தான் எடுத்து வச்சிருக்கா. எனக்கு எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நான் பேசாம இந்த வாட்டர் பவுச்ல பிங்க் கலர் எடுத்துக்கிறேன் ரோஸ். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. லாஸ்ட் டைமே நான் இதுதான் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன். நல்ல வேலை இந்த வருஷமாவது கிடைச்சிச்சே எனக்கு. என்ன ரோஸ் விளையாடுறியா? எனக்கு பப்ளூக்கு சிண்டுக்கெல்லாம் உன என்ன சொன்னேன் நானு, ஸ்பைடர் மேன், சூப்பர் மேன், பேட்மேன் ஏதாவது பார்த்து வைக்க சொன்னேன்ல. இதுக்குதான் சொல்றது நானே வந்து பாக்கணும்னு. சரி இங்கே இருங்க, நான் போய் எனக்கு பார்த்துட்டு வந்துடுறேன். புதுசா இந்த வருஷத்துக்கு வந்ததெல்லாம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க, நான் எங்களுக்கு புதுசா தான் வேணும். என்னது இந்த பக்கம் தான் இருக்கா? ஓ ஆமா இங்க பெருசா இருக்கு. ஓ இதுதான் பாஸ்வேர்ட் பென்சில் பாக்ஸா? சரி இதுதான் போன வருஷமே வாங்கிட்டோமே. இது என்னது, இது டைனோசர் டிசைன் போட்டது, இது நல்லா தான் இருக்கும். 500-600 ரூபாய் வரும். இதுலயே ஸ்பேஸ் டிசைன் போட்ட மாதிரி ஒண்ணு இருக்குமே. இதுதான் அது, இது என்கிட்ட ஏற்கனவே இருக்கு. சரி வேண்டாம் வேண்டாம், வேற ஏதாவது கிடைக்கலன்னா இதை வாங்கிக்கலாம், இப்போதைக்கு ஒரு ஓரமா வைக்கலாம். சரி சரி ரெண்டு பேரும் முறைக்காதீங்க, நான் பென்சில் பாக்ஸ் அப்புறமா எடுத்துக்கிறேன். இப்ப போயிட்டு எல்லாரும் ஸ்கூல் பேக் பார்க்கலாம் வாங்க. ஓவரா தான் கோவப்படுறீங்க. ஹே நான்சி இங்க வந்து பாரு, இந்த யூனிகார்ன் போட்ட ஸ்கூல் பேக் சூப்பரா இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல, இங்க நிறைய யூனிகார்ன் போட்ட மாதிரி இருக்கு. ஒவ்வொரு பேக்குமே ஒவ்வொரு டிசைன் போட்ட மாதிரி இருக்கு. அங்கிள் இந்த யூனிகார்ன் போட்ட டிசைனே நான் எடுத்துக்கிறேன். அங்கிள் நம்ம என்ன எடுக்கலாம்? இது வேண்டாம், இது வேண்டாம், மொக்கையா இருக்கு. ஸ்கை பேக் பெரியவங்க கொண்டு போற மாதிரி இருக்கு. அடுத்தது இது என்னது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, நம்ம ராகுல் மாதிரி இருக்கு. வேண்டாம் வேண்டாம். அதுக்கப்புறம் யூனிகார்ன், நமக்கு கடைசியில் யூனிகார்ன் தானா? சரி ரோஸ் நானும் இந்த யூனிகார்னே எடுத்துக்கிறேன். ஏ பண்டி நாங்கள் ரெண்டு பேரும் பேக் எடுக்கிறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகுது, நீ மட்டும் 20 நிமிஷமா என்ன பார்த்துட்டு இருக்க அவ்வளோ நேரம்? இங்க பாத்தீங்களா ஐயா என்ன பார்த்து வச்சிருக்கேன்னு, அவெஞ்சர்ஸ் டிசைன் போட்டது. இதுல ஹல்கு, ஸ்பைடர்மேனு, அயன் மேனு எல்லாத்தோட போட்டோவும் இருக்கு. அண்ணா எனக்கு இதுலயே ஒரு 3 பேக் கொடுத்துருங்கண்ணா, எனக்கு ஒன்று, பப்ளூக்கு ஒன்று, சிண்டுக்கு ஒன்று. ஓகே அவ்வளோதான், எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. ராகுலுக்கு பேசாம ராகுல் போட்டோ போட்டதே வாங்கிடலாமா? ஓகே ஓகே. கடைசியா லஞ்ச் பேக்கையும் பார்த்து டிசைட் பண்ணிரு பண்டி. இங்க பாரு லஞ்ச் பேக் எல்லாம் எவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குல்ல. இதெல்லாம் லஞ்ச் பேக்கா? பாக்கறதுக்கு இதுவே சூப்பரா ஸ்கூல் பேக் மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல, லஞ்ச் பேக்ல என்ன டிசைன் இருக்கு, ஆளுக்கு ஒன்று இதுலயே எடுத்துடலாம். இது என்னது, இது
ஒரு டெட்டி பேர் எல்லாம் முன்னாடி வச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா பயங்கர காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே நான்சி. கம் ஆன் நான்சி, லஞ்ச் பேக் பார்த்தது போதும், இப்ப வாட்டர் பாட்டில் பார்க்கலாமா? இங்க பாத்தியா எவ்வளவு நல்ல நல்ல டிசைன்ஸ் இருக்கு. பேசாம இந்த ஸ்டீல் வாட்டர் பாட்டில்லயே ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். சரி சரி இருங்க, நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணா என்னடா இது இவ்வளவு சிறுசா இருக்கு, லஞ்ச் பாக்ஸ் கேட்டா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் காமிச்சிட்டு இருக்கீங்க. தம்பி நீ பாத்துட்டு இருக்கிறதெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் தான் தம்பி, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் இந்த பக்கம் சின்னதா இருக்கு பாரு. என்னது இதுதான் லஞ்ச் பாக்ஸா? இதுல சாப்பாடு கொண்டு போனா எப்படி பத்தும்? சுத்தமா பத்தாதே. ஓகே பண்டி, அண்ட் ஃபைனலி கிராஃப்ட் வர்க்குக்கு தேவையான க்ளூ வேணும், ஸ்டேப்லர் வேணும், டேப் வேணும், மத்த ஐட்டம்ஸ் எல்லாம் தேவைப்படும்ல? அதெல்லாம் அந்த அண்ணன் கிட்ட நான் ஏற்கனவே லிஸ்ட் கொடுத்துட்டேன். அண்ணா நான் கொடுத்த லிஸ்ட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா வைங்கண்ணா, நாங்கள் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி எடுத்துக்கிறோம். நான்சி அந்த லிஸ்ட்டை எடு, நம்மளும் ஒரு செக் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நான் எடுத்து ரெடியாக வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் புக்கு கட்டை போடுறக்கு அந்த கவர் கொடுங்கண்ணா, ப்ரௌன் கலர்ல ஒன்று, கிளியர்ல ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்டேப்லர், கால்குலேட்டர், ஸ்கெட்சு, அதுக்கப்புறம் டேப்பு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வாவ், இந்த ஷாப்ல உண்மையாவே நம்மளுடைய ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கியாச்சு பண்டி. இப்ப தெரியுதா நான் எதுக்கு இந்த கடை கூப்பிட்டு வந்தானே? இந்த கடைக்கு வந்தா நம்ம ஸ்கூலுக்கு தேவையான எல்லா திங்ஸும் இங்க வாங்கிக்கலாம். அண்ணா இந்தாங்கண்ணா பணம் இருக்கு பாருங்க, கரெக்டா எண்ணி பாத்துக்கோங்க. 2000, 4000, அதுக்கப்புறம் வந்து 5000 ரூபாய் இருக்குண்ணா. கரெக்டா இருக்குல்லண்ணா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா எல்லாத்தையும் கரெக்டா பேக் பண்ணி கொடுத்ததுக்கு. நான்சி ரோஸ் வாங்க கிளம்பலாம், வாங்க டைம் ஆச்சு.